ஹாய், ஹலோ வீவர்ஸ். ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி மார்க்கெட் 28/4/2020 அன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தென் மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அது பாசிட்டிவான விஷயங்கள் என்ன நடந்திருக்கு, நெகட்டிவான விஷயங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் போது மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோடு போச்சு. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 9379 பாயிண்டில் வந்து ஓப்பன் பை 1 போட்டிருந்தது. அங்கேருந்து திரும்பவும் கீழே இறங்கி 9257 வரைக்கும் கீழே இறங்கிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து அகெயின் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. இது க்ளோசிங் வந்து 9138லேருந்து இன்னைக்கு கேப் அப் ஓப்பனிங்லேயே 9379 ஓப்பன் ஹை 1 போட்டிருந்தது. ஓப்பன் ஹை 1 போட்டிருக்க கான்செப்ட் என்னன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். ஸோ மேபி கேப்பை ஃபில் பண்ணாமாவது கீழே இறங்கிட்டே இருந்தது. சில பல பாசிட்டிவ் நியூஸ்னால திரும்ப வந்து மார்க்கெட்டு ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிச்சு. 9257 9260 வந்து ஒரு லோ டச் பண்ணிட்டு அகெயின் வந்து மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. அதில் என்ன பாசிட்டிவ் நியூஸ்க்காண்டி மார்க்கெட் இந்த அளவுக்கு மேலே ஏறிச்சு, தென் எந்தெந்த செக்டர்லாம் பாசிட்டிவாக மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா அட்வான்ஸ் வந்து 28 பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணியிருக்கு, டிக்ளைன்ஸ் வந்து 22 பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணியிருக்கு. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, மாட்ரேட்டாக வந்து ஈக்குவலாக தான் போயிட்டே தான் இருக்கு. ஸோ பை அண்ட் செல் ரெண்டுமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டாக்ஸுக்குள்ள டாப் 5 கெய்னர்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா இண்டஸ்இன்ட் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், HDFC, ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ். இண்டஸ்இன்ட் பேங்க் நேற்று ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நெகட்டிவ் ரிசல்ட்டாக இருந்தது. பட் இன்கம் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய இருந்தாலுமே அது இன்னைக்கு 17% இன்னைக்கு மேலே நல்லா இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ், HDFC எல்லாமே நல்ல ஒரு பையங்கில் போயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அதை பேஸ் பண்ணியே வந்து மார்க்கெட் இன்னைக்கு 7% மேலே ஏறி இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் ஏறி இருக்கனாலே பஜாஜ் ஃபின்சர்வும் வந்து பார்த்தீங்கன்னா 5% மேலே ஏறி இருக்கு. தென் லூசர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா சன் ஃபார்மா, IOC, NTPC, வேதாந்தா, நெஸ்லே இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து நியர் 2-3% வந்து நெகட்டிவ் ஜோனில் போயிருக்கு. ஸோ டாலர் வந்து பார்த்தீங்கன்னா 76.37 அகேன்ஸ்ட் ருபி, அது சாரி ஒன் டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபியில் 76.37 நமக்கு இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. டாலரோட வேல்யூ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. அப்புறம் நம்ம குளோபல் மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம குளோபல் மார்க்கெட்டில் வந்து நமக்கு க்ளோசிங் சமயத்தில் இருந்த இன்னைக்கு மார்னிங்லேருந்து பார்த்தோம்னா நிக்கி மார்க்கெட் -0.2, ஸ்டை டைம்ஸ், ஹேங்ஸ்டங்கு இதெல்லாம் மற்ற ஏஷியன் மார்க்கெட்டு எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஷாங்காய் கம்போசிட் மட்டும் ஃப்ளாட்டான மைனஸில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஏஷியன் மார்க்கெட்லேயே நிற்கும், ஷாங்காய் கம்போசிட் மட்டும்தான் ஃப்ளாட்டாக மைனஸ்லேயே வந்து முடிஞ்சிருக்கு. தென் யூரோப் மார்க்கெட் பார்த்தோம், யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து 3 மார்க்கெட்டுமே ஒரு நல்ல ப்ளஸில் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ அது ஒருமே வந்து மார்க்கெட் நம்ம ஏறதுக்கான ஒரு சின்ன இண்டிகேஷனாக போயிட்டுருக்கலாம். தென் நம்ம கமாடிட்டி சைடு பார்த்தோம்னா கோல்டு, சில்வரு அதெல்லாம் நல்லா கீழே இறங்கியிருக்கு. க்ரூட் ஆயிலுமே அகெயின் திரும்ப கீழே இறங்கியிருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறுறதுக்கான ஒரு இண்டிகேஷன் பாயிண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டில் பார்க்கும் போது ஒரு 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா கான்சிக்யூட்டிவாக 2 டேஸ் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து பையிங்கில் தான் போயிருக்கு. நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் பையிங்கில் போயிருக்கு. பையிங்கில் போனாலும் கிட்டத்தட்ட ஹேமர் மாதிரி போட்டிருக்கு. இது அகெயின் வந்து 9400க்கு மேலே மார்க்கெட் நாளைக்கு நின்னதுன்னா அகெயின் கீழே மேலே போக ஆரம்பிச்சிடும். கீழே இறங்கிச்சுன்னா வச்சுக்கோங்களேன் 9260 தான் இப்போ மேஜர் சப்போர்ட். ஏன்னா 9260 தான் இன்னைக்கு லோ வந்து அதுதான் ஒரு நல்ல பையிங் போயிருக்கு. ஸோ இந்த லெவல்லேருந்து நம்ம பார்க்கும்போது 9260 வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து நியர் ஹையை ஒட்டி தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 9404 இன்னைக்கு மார்க்கெட் ஹை போயிட்டு 9380 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நியர் ஓப்பன் கிட்டேயே தான்
சாரி ஹை கிட்ட தான் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அகெயின் நாளைக்கு மார்னிங் வந்து இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் அகெயின் 9500க்கு மேலே நிஃப்டி போகும். தென் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்க்காண்டி மேலே போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இஷ்யூ கொடுக்க போகிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா அதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து April 30 அன்னைக்கு அவங்களோட ரிசல்ட் அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. தென் ரைட் இஷ்யூ ஷேர் கொடுக்க போகிறாங்க. அகெயின் இது வந்து இப்போ தான் வந்து ஃபேஸ்புக் ஷேரோட வந்து டைஅப் வச்சுருந்தாங்க. ஃபேஸ்புக் ஷேர்ஸ் அவங்க வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ்புக் இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து ஒரு ரைட் இஷ்யூ கொடுக்கறது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வச்சு மார்க்கெட் இன்றைக்கி நல்ல பையிங்கில் போயிருக்கு. தென் இண்டஸ்இன் பேங்கோட 17% மூமெண்ட்டு, ஆக்சிஸ் பேங்க் மூமெண்ட்டு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மூமெண்ட்டு இதெல்லாம் வச்சு மார்க்கெட் இன்றைக்கி பையிங்கில் போயிருக்கு. தென் ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 29% ஆஃப் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸோட ஸ்டேக் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. அந்ததுக்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸ்லையும் மார்க்கெட் இன்னைக்கு நல்லா இருக்கு. பிகாஸ் ஆஃப் அவங்க ஆல்ரெடி வந்து ஏற்கனவே 2% ஷேர்ஸ் வாங்கியிருந்தாங்க. 8% ஷேர்ஸ் வாங்கும் போது கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 70-30 இஷ்யூவில் வந்து மேக்ஸ் லைஃப் இவங்களோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்ட்னர்ஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்கனால இது வந்து அவங்களுக்கு அடிஷனல் ஒரு பிஸ்னஸ் மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வரனால இது வந்து ஆக்சிஸ் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. அதை வச்சுமே இன்னைக்கு மார்க்கெட் நல்லா மூவிங்கில் போயிருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ்க்காக வேண்டி மார்க்கெட் எல்லாமே ஒரு நல்ல பையிங்கில் போயிருக்கு. இன்னும் நாளைக்கு இந்த மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு இது பண்ண பார்த்தோம்னா, நாலு கழிச்சு எஃப்எண்டோ க்ளோசிங் போயிட்டுருக்கு. தென் இன்றைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங் நடக்குது. ஃபெட் மீட்டிங்கான ரிசல்ட் இது பண்ணணும். தென் வந்து நம்ம நிஃப்டி 50 மேஜர் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹிந்து யூனியன், டெக் மஹேந்திரா அதெல்லாம் ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட் மூவிங்கில் இருக்கும். எஃப்எண்டோ எக்ஸ்பைரி க்ளோசிங் நடந்தாலுமே இந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸை வச்சு மார்க்கெட்டோட ட்ரெண்டிங் வந்து அப்சைடில் இருக்கா டவுன் சைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுலேருந்து இன்னொரு அப்சைடுக்கு போகணும்னா 9500 கீழே இப்போதைக்கே சப்போர்ட் வந்து 9260 வந்து ஒரு சப்போர்ட்டை வச்சுட்டு இந்த மீடியம் டேர்முக்குள்ள நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்.